வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இன்னைக்கு திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் வேதமணிவேல். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து வருகிறேன். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க ஐயா? ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன் முத முத. சரிங்க ஐயா. அது வந்ததுக்கு காரணம், அகத்தியருடைய நாடின் நூல் படிக்கும்போது ஐயாரை தரிசிக்க சொல்லி ஆசி வாங்க சொல்லி வந்திருந்தது. சரிங்க. அது முத முத அப்போ தான் நான் வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வந்த பொழுது நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் வந்தோம். ரெண்டு பேரும் ஆசிரியர்கள். வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஐயாவை பார்த்தோம். பார்த்தப்ப நிறையா எனக்கு அறிவுரைகள் கூறினார். அதில் சில சூட்சுமங்களை ஒரே வரியில் சொல்லி முடித்தார். அதில் நூல்லையும் அப்படி தான் வந்திருந்தது. அந்த நூலில் அப்புறம் அடிக்கடி, பிறகு நான் வந்து 25 ஆண்டுகளாக அந்த நூல் படித்து கொண்டு வரும்போது அடிக்கடி சென்று ஆசானை சேவிக்க சொல்லி வந்திருக்கு. இப்போ இடையில நிறைய தடவை வந்துட்டு போனால், ஒரே ஒரு தரம் ஒரு சின்ன ஐயா வர சொன்னனால நாங்கள் வரையலாமல் போன காரணத்தினால ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருந்தது. அது நான் மனத்தால் அவர் சொன்ன மந்திரங்களையும் என்னுடைய குருநாத குருமுனி அகத்தியருடைய அருளாலும், அகத்தியர் வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் சரியானவையே, அதிலிருந்து நான் நிறைய அறிந்து கொண்டேன். அவர் வழியில்தான் நான் 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறேன். இங்கு துறையூருக்கு வந்ததற்கு பிறகு அவர் சொன்ன அந்த சுச்சமங்கல தினந்தோறும் இரவிலும் காலையிலையும் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். பேருந்தில் செல்லும்போது கூட ஜெபித்து கொண்டிருப்பேன். மலை போல வந்த சில தடைகள் கூட கடுகு போல மறைவது நமக்கு தெரியாது. அதுதான் அந்த சூச்சமங்கள் அவருடைய ஆசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது போதும். நாம் வந்து நிறையா போய் தெரிந்து கொள்ளணும், அங்கேயே தங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. அவருடைய ஆசையை ஒன்று ஒன்று ஆசைன்னு சொல்லணும். இன்னொன்று, அவருடைய குறிக்கோள் வந்து அன்னதானம். அந்த அன்னதானத்தை நான் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு செய்து கொண்டு வருகிறேன். இங்கே வந்து என்னால் செய்யலாட்டியும் நான் இருக்கிற இடத்துல நிறைய தடவை நிறைய அந்த ஏழை பிள்ளைகளுக்கு உணவளித்து கொண்டு, ஒரு குறிப்பிட்ட நாளில் தாம்பரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கூட என் பொண்ணு வேலை பார்த்தப்ப அங்கே ஒரு 175 குழந்தைகளுக்கு ஒரு நாள் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கினேன். இது மாதிரி நான் நிறைய செய்து கொண்டு வரேன். அதுக்கு காரணம் இங்கே வந்ததனுடைய அந்த பிரதிபலிப்பு தான். அதனால் அது தொடர்ந்து செயல்பட்டு விட்டுருக்குது. ஆசான் வந்து எனக்கு நிறைய அறிவுல கூறி, எனக்கு குருமணி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது இந்த ஆசி வாங்க சொல்லியிருக்காரு, நான் தொடர்ந்து வந்து வாங்கிட்டுருக்கேன். அது எனக்கு தொடரணுங்கிறது என்னோடய ஆசை. அந்த ஆசையால் பல ஞானிகளுடைய ஆசையை பெற்று ஆணும் அது மாதிரி அமையணும்னு என்னுடைய வேண்டுதல். அது நிறைவேறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல பல வகையில் சில விழிப்புணர்வுகளை கொடுக்குறார். சரிங்க. ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல வந்தப்போ ஆசானை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா? அப்போ நல்லா பேசினார் அவர். நான் முத முத இங்கே வருவதற்கு முன்பு திருச்சியில் ஒரு டிவிஎஸ் கம்பெனி திருவானைக்காவலில் அது திறக்க வந்திருந்தார். அன்னைக்கு நான் டூவீலர் எடுக்க போயிருந்தேன். எடுக்க போயிருக்கிறப்ப இவர் தான் எனக்கு தெரியாது, ஆனால் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் தானே. அப்புறம் அந்த டிரைவர்ன கேட்டேன், அவரும் இவரும் ஒன்றேனார். நான் போய் ஒன்றும் சொல்லலை, அப்படி போய் ஒரு ஆசை கையெடுத்து தான் கும்பிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுத்தார். அப்போ தொடர்பு அன்னைக்கே எனக்கு முன்கூட்டியே ஏற்படுத்தி கொண்டார். அது எனக்கு தொடருது, நான் இன்னும் தொடரணும். எனக்கு வேலைவாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அடிக்கடி வரையில எப்போலாம் கேப் கிடைக்குது. நேற்று நைட் நான் வந்து 10:30 காரில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இன்று உண்டா, ஏன்னா லாக்டவுன் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐயாவை நீங்கள் எப்போ வந்தாலும் 10:30 சேவிக்கலான்னு சொன்னாங்க. நான் 9:30 திருச்சேர்ந்து கிளம்பி இங்கே வந்து இன்றைக்கி சேவிச்சிட்டேன். அவரும் ஆசி கொடுத்துட்டாரு. அதை விட இன்றைக்கி முத முத நான் இன்றைக்கி தான் இந்த டிவிங்கிற ஒரு இதில் பேசுகிறேன். நிறையா கிளாஸில் நம்ம பேசுகிறாலும் பேசுகிறேன். இதுக்கு இன்னொரு காரணம், எனக்கு தரணிபாலன் திருச்சியில் ஒரு அரங்கட்டிகள் அடிக்கடி நூலாசான், அவர் எனக்கு 20 ஆண்டு காலமாக பழக்கம். அந்த நூலாசனுடைய என்ன புதுசு அரங்கட்டிகளை காமிக்கிறாங்க, நம்ம போகிறோமே ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அந்த வாய்ப்பே எனக்கு ஏற்பட்டிருக்கப்ப ரொம்ப ரொம்ப ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்க. இப்போ நிறைய மக்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி தெரியலைங்க ஐயா. நீங்கள் வந்து இங்கே அனுபவப்பட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோட அனுபவத்தை சொன்னீங்கன்னா உங்களோட அனுபவத்தை பார்த்து நிறைய மக்கள் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்வேன். இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் எதுனா இருந்தால் சொல்லுங்க ஐயா. அதான் இப்போ நான் அவர் சொன்ன சூச்சம் தோச்சு வந்து என்ன எனக்கு
தடைகள் வந்தாலும் அதை எளிதாக நான் களையக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு. சரிங்க, அன்னதானம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள், ஓங்காரகுடியில் அன்பர்கள் நிறைய அன்பர்கள் நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அவங்க நுழையும் போதே அவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு மகிழ்ச்சியாக கூப்பிட்றாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லாமல் கூட போய் சாப்பிட்டு வந்து ஐயாவை பாருங்க, ஐயா சேவிங்க அப்படின்னு சொல்கிறது. அது ஃபஸ்ட்டு டைம் வந்த கூட எனக்கு அதான் மகிழ்ச்சி. பார்த்தீங்களா எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இது வந்து நம்ம எங்கும் காணாத ஒன்று அப்படின்னு. அது வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இடத்துல பண்ணுறாங்க, விழுப்புரத்தில் பண்ணுறாங்க, இன்னும் சில ஊரில் இப்போ நான் வந்து எனக்கு செல்லில் நம்பர் இருக்கிறதுனால அது வந்துக்கிட்டே இருக்கு. இந்த அன்னதானம் நிறைய பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் பண்ணுறப்போ அந்த அன்னதானம் கொடுக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அது இன்னும் அது இயற்கையாக மகிழ்ச்சி வருங்க. பார்த்துட்டு போய் நம்ம செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தானே இருக்கும். சரிங்க, ஆசானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லிட்டு? நிறைய பற்றினு சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லுவீங்க ஐயா பற்றி? ஐயாவை பற்றி நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அது மாதிரி இது நினச்சிக்கிட்டு நம்ம போகும்போது அது நிவர்த்தி அடையும். அந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அவரை போய் நம்ம பார்த்து நமக்கு சரியாகும். ஏன்னா நான் வரப்போ நிறைய பேருக்கு போட முடியும், நம்பிக்கை தான் முக்கியம். அது எனக்கு நிறைய இருக்குது. நான் பொதுவாக எனக்கு அகஸ்தியர் கொடுத்த ஒன்றே ஒன்றுவா தான் நம்பிக்கை தான். அதில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வருஷம் இல்லை, என்னுடைய 58 காலத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அதிகமாக பயன்படுத்துவது நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு கண்டிப்பாக நான் வந்து 1999 உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள பரிக்கல்ங்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ அசைவம் சாப்பிட்டு விட்டுருந்துட்டோம். அந்த பரிக்கல் கோயிலில் ஒரு 95 மதிக்கத்தக்க ஒரு சொன்ன காரணத்தினால அன்று முதல் இன்று வரை எங்கள் குடும்பம் அனைவரும் சுத்த சைவமாக மாறியிருக்கிறோம். என்ன சொன்னாங்க அவர் வந்து இந்த அசைவம் சாப்பிடுவதனால இந்த நரசிம்மரை சேவிச்சு பிரயோஜனம் இல்லை. நரசிம்மரில் எந்த ஆலயத்தில் போய் சேவிச்சோம் பிரயோஜனம்? அது அந்த வயது தான், அவர் வயதும் சொன்ன பாங்கம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு இதை அன்னையோடு விட்டுட்டு இன்று வரை தொட்டதே கிடையாது. முட்டை கூட சாப்பிட்றது கிடையாது, கேக்கு கூட சாப்பிட்றது கிடையாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட அனுபவத்தை இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா.